வெல்கம் டு நெக்ஸ்ட் வீக் வித் மீ கிருதிகா. நான் இருக்கிறது பருந்தும் பரா தேக்கடி. சுடுதண்ணி குளிக்கிறது பச்சை தண்ணியா இருந்தாலே போதுங்க மேடம், பாதி வியாதி நம்ம உடம்புல இருந்து போயிடும். அதே மாதிரி வியாதிகளும் என்ட்ரி ஆகாது. கண்டிப்பா மெட்டபாலிசத்தை செட் பண்றதுக்கு ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, க்ரீன்ஹவுஸ் ரெசார்ட்ல இதுதான் லாஸ்ட் வீடியோவா இருக்க போகுது. நல்ல மழை ரெண்டு நாள், ஸோ அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் எங்களுக்கு தேக்கடி குமிளியை சுற்றி பார்க்கறதுக்கான டைம் கிடச்சிது. பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ஜீப் ஹையர் பண்ணிட்டு போகிறது தான். நம்ம கார்லேயே கூட போகலாம், பட் ஜீப் ஹையர் பண்ணிட்டு போனோன்னா அவங்க வழியில் வேறு எதனா காமிப்பாங்க அப்படின்றனால வந்து நாங்கள் ஜீப் ஹையர் பண்ணியிருக்கோம். பருந்தும் பரா அப்படி போகிறோம், அது ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் மழை இருந்தது. அது மழையை விட மிஸ்ட் தான் ஜாஸ்தியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப மிஸ்ட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால இப்போ கிளம்பியிருக்கோம். ஸோ மேலே போய் பருந்தும் பராவை பார்ப்போம். ஜீப் வந்து ஜீப் டிரைவரோட காண்டாக்ட் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அவங்க கூட கூட டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். நேற்று வரைக்கும் நல்ல மழை, இன்னைக்கு நாங்கள் வந்த நேரம் வெயில் வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு, பனி வரும் நினைச்சோம், புளி வரும் நினைச்சோம், பனி வரும் நினைச்சோம், பனி வரும் நினைச்சோம், எல்லாமே பனி வரும் நினைச்சாலும் சென்னை இறங்க ஜீப் ஹையர் பண்ணுறது தான் ரொம்ப கன்வீனியன்ட். ஏன்னா வரவில்ல நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு இந்த ஏரியா தெரிஞ்சிருக்குல்ல, அதனால நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு வந்தாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட் தான், இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் ஸ்பைசஸ் இதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வியூ பாயிண்ட் ரொம்ப பனியாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இங்கே வர மேலே ஏற 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 வெயில் வந்துருச்சு. ஆனால் வெயிலுமே ரொம்ப சூடு வெயில்லாம் இல்லை, மைல்டாக ஜாலியாக சூப்பராக இருக்கு. பருந்தும் பரா, பருந்தும் பரா, வெல்கம் டு நெக்ஸ்ட் வீக் வித் மீ கிருதிகா. நான் இருக்கிறது பருந்தும் பரா வியூ பாயிண்ட். பருந்தும் பரா, பரா பர எப்படியோ, பருந்தும் பரா அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். இது வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா தாகூர் மாதிரியே தெரியும் அந்த மலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். ஆனால் எல்லாருமே அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. தாகூரை நினச்சிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவங்களை அந்த பாறை அதே மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் நாங்கள் க்ளவுடியாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு வந்தோம். ஏன்னா ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல குழந்தைங்களுக்கு. ஆனால் இது செம்ம கிளைமேட்டு, ஸ்டில்லுன்னு காத்தறியுது, லைட்டாக வெயில் அடியுது, சூப்பராக இருக்குது. அந்த சைடு தான் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாரு, அங்கே மட்டும் ஷேடோ விழுந்திருக்கு, அப்படியே அந்த ஷேடோ பாஸ் ஆகுது பாரு, டக்குன்னுடே க்ளவுடு பாஸ் ஆகுது பாரு, தெரியுதா க்ளவுடு பாஸ் ஆகிறது, தெரியுதா, பாஸ் ஆகிடுச்சு, பாஸ் ஆகிடுச்சு, பாஸ் ஆகிடுது, அப்படியே பாஸ் ஆகி வருது, தெரியுதா உங்களுக்கு அருண், தெரியுதா சொன்னால் தானே தெரியும், நான் வேறு டைலாக்காக பேசிகிட்டு இருக்கேன். க்ளவுட் அழகாக அப்படியே பாஸ் ஆகி வந்துடுது. வா, பியூட்டிஃபுல் ஷாட்ரா அது. ஆ, வியூ பாயிண்ட் ஒர்த்து வந்து பார்க்குறதுக்கு, டிக்கடியில் குமிளியில். நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸ்பைசஸ் போய், ஸ்பைசஸ் பிளான்டேஷன் போய் பார்க்கலான்னு நினச்சோம். இன்னொரு வியூ பாயிண்ட் கூட இருக்குன்னு நாங்கள் ரெண்டுத்தில் எதனா ஒன்று போய் பார்ப்போம், அதையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். கிரீன் வேலி ஸ்பைசஸ் டூர். போமா ஷூ
ஸ்லிப்பர் மாதிரியே இருக்கிறனால இதுக்கு பேர் லேடிஸ் ஸ்லிப்பர், லேடிஸ் ஷூ ஃப்ளவர். அழகாக இருக்கு. இதுதான் நம்ம தமிழில் சக்ரா கொல்லிம்பாக மேடம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மருந்து இது. ஓகேங்களா, இதோட வேரத்தான் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுங்க. தமிழ்நாட்டிலேயும் இதோட இலையும் சாப்பிடுவாங்க. அதில் அவ்வளோ பவர் இல்லை, இருந்தாலும் அந்த வேரில் தான் நல்ல பவர் இருக்குது. இதைத்தான் மலையாளத்தில் வந்து ஏகநாயகம் பொடின்னு சொல்கிறாங்க சார். தண்ணியில் ஊற வச்சு கொதிக்க வச்சு குடிக்கணும். அப்படி குடித்தோம்னா கண்ட்ரோலாக இருக்கும், சுகர் கண்ட்ரோல் கண்ட்ரோலாக இருக்கும். ஓகே, இது பாருங்கம்மா, இதுதான் நம்ம தமிழில் ஆடதோட இலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் நெஞ்சில் இருக்கிற சளியை கரைக்கிறதுக்குள்ள கசாயம் இதுதான் குடிப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க மேடம். இந்த நுனி இலையை பார்த்து எடுத்து தமிழ்நாட்டில சுக்கு, மிளகு, திப்பிலி இது கூட பனங்கள் கண்டும் போட்டு காய்ச்சி குடிக்கிறதுங்க மேடம். குடித்தோம்னா நெஞ்சில் இருக்கிற சளியை குறைச்சிடலாம். ஓகே, இது வந்து கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீசிங்கு அந்த ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. இல்லைண்டா அந்த பிக்கிள்ஸ் பாட்டில் மாதிரி எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேடம். இந்த இலையை வந்து ஆடு தொடாதாங்க மேடம், அதனால வந்து ஆடு தொடா இலைன்னு. ஆடு தொடா இலை இது பாருங்க, இது நல்லா சூட் பண்ணிக்கோங்க சார், இது வேற எங்கே இருக்காது. இதுக்கு பேர் பர்மானி கீரைன்னு சொல்கிறாங்க மேடம். இங்கிலீஷில் வந்து பிளம்பாகோண்டு பேர். இதுதான் அந்த லேடிஸுக்கு வந்து அந்த யூட்ரஸை சுற்றி இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறது. அவங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குள்ள மருந்து. இது வந்து எவர்கிரீன் லீஃப் மாதிரியே இருக்கும், இந்த பொக்கையிலாம் மேலே இருக்குங்க மேடம். ஆனால் அது இல்லை, இதுக்கு பேர் வந்து சதாவரின்னு பேருங்க மேடம். இதோட ரூட்டு தான் அந்த சின்ன சின்ன கிழங்கு மாதிரி இருக்கும், அதுதான் அந்த லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையை மாற்றுறது. ஓகேங்களா, எப்பயுமே வந்து அந்த பிஃபோர் மேரேடாக இருக்கட்டும், ஆஃப்டர் மேரேடாக இருக்கட்டும், அவங்களுக்கு 28 நாள் ரெகுலராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணுங்க மேடம். அப்படி இருந்தால் தான் நல்ல யூட்ரஸ்ன்ட்டு அர்த்தம். கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை, கொஞ்சம் டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெடிசன். நம்ம தமிழ்நாடாக இருந்தால் மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, முள்ளங்கி இதெல்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. கொடுத்தோம்னா அந்த டைமிங்கை ரெகுலர் பண்ணிடலாம். இது வந்து இன்னும் ஒரு வாரம் தான் சார், நல்லா பிங்க் கலரில் நல்லா செரிப்பழ கலரில் பழுத்துருங்கம்மா. பின்ன அதை எடுத்து அப்படியே வெயிலில் காய வைப்பாங்க, தொழியோடு தான் காய வைப்பாங்க. காய வச்சதுக்கப்புறம் திருகுனாலே அந்த சீடு தனியாக ஸ்கின் தனியாக ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வறுத்து அரைக்கிறது தான் காஃபி. ஒரு லைனில் சொல்லிவிட்டு நிறைய வேலை செய்யணும். அந்த மரத்தை பாருங்கள், ஏறி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கா காஃபின்னு சொல்லுவாங்க. இதே இது வந்து அரபியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி வறுத்து அரைக்க மாட்டாங்க, டைரெக்டாக காய வச்சு உங்களுக்கு வந்து கோதுமை பொடி மாதிரி அரைச்சி இந்த மாதிரி 1 லிட்ரு தண்ணியில் ஓகே 2-3 ஸ்பூன் போட்டு 2-3 ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு காவான்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அவங்களோட வெல்கம் ட்ரிங்க்ஸே அதுதான். நம்ம எப்படி வீட்டுக்கு வரவங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறோமோ அது மாதிரி அவங்க சின்ன சின்ன கிளாஸ் வச்சு இந்த இதை ஊற்றி கொடுப்பாங்க. கொஞ்சம் கசப்பு டைப்பில் தான் இருக்கும், ஆனால் அது கூட பேரிச்சம்பளமும் சாப்பிட்டு அந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸும் ஆகும். அது அல்சர் ஆகிறாமல் இருக்கிறதுக்கு அந்த பேரிச்சம்பளமும் வச்சு சாப்பிடுவாங்க. இது அந்த கண்ட்ரிக்கு ஓகேங்க மேடம், நம்ம சாப்பிட்டு அது செட் ஆகாது, ஏன்னா அல்சர் வந்துடும். ஆமாங்க மேடம், இப்போ இதுக்கு சீசன். ஓகே, நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி விளைச்சல் இருக்கும். ஆனால் வரைக்கும், அதாவது உங்களுக்கு மார்ச் வெயில் அடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு காஃபி இங்கே முடிஞ்சோடனே அங்கே இருக்கும், அங்கே முடிஞ்சு அப்படி வரும். அதேமாதிரி 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குங்க மேடம். காஃபி முடிய ஏலக்காய் எடுப்பாங்க, ஏலக்காய் முடிய உங்களுக்கு கிராம்பு எடுப்பாங்க, அப்படியே இங்கே உள்ள விவசாயம் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்த வச்சு உட்காந்து ஒவ்வொன்றா தான் எடுக்கணும். ஏலக்காயில் எடுக்கிறா இருந்தால், இதாக இருந்தால் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்றா தான் எடுக்கணும். கிராம்பாக இருக்கட்டும், பட்டை உரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மேன் பவருங்கிறதுனால தான் கொஞ்சம் இது கொஞ்சம் ரேட்டுகளில் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது. பட்டை மரங்க மேடம், நம்ம கறி குழம்புக்கெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, இந்த தொலியை உரிக்கிறது தாங்க. இதை உரிச்சா அது பட்டை. ஆமாம், இதில் 2 டைப்பு பட்டை உரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை உரிச்சிருவாங்க, இதை உரிச்சு முடிச்சுட்டு உள்ள ஒரு ஸ்கின் இருக்கும், அதுதான் சுருள் பட்டைங்க. இதோட இலை வந்து பிரியாணி இலை. இதுதான் பிரியாணி இலை. கேரளாக்காரவங்க இதுல நல்ல பெரிய இலையா பார்த்து எடுத்து பச்சை இலையில கொலக்கட்டை செஞ்சு செய்யற பழக்கம் இருக்கு. அந்த மாவு இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த ஸ்வீட் ஐட்டம்கள்லாம் வச்சு இந்த இலையில மடிச்சிருவாங்க. மடிச்சிட்டு அப்படி இந்த இடியாப்பா வைக்கிற மாதிரி அவிப்பாங்க. இந்த குத்தரிசிங்கிறது வந்து இங்க கேரளாவில் சொல்ற லாங்குவேஜ். நம்ம தமிழ்ல வந்து கைக்குத்தல் அரிசிம்பாங்க. ஓகே, இது சாப்பிட்டோம்னா கார்போஹைட்ரேட் இருக்காது, நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த இலை பாருங்க மேடம், இதுக்கு பேர் வந்து நாகவள்ளி இலைன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது தாங்கம்மா தேங்காவை ஆட்டி பால் எடுத்து அதில் வந்து இது கூட காட்டு கருவாப்பில் இந்த ஒயிட் ஹபிஸ்கஸோட இலை ப்ளஸ் பூ, பின்ன நிறைய அந்த ராமச்சம் வெற்றி வேர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய வேர்களை போட்டு காய்ச்சி ஆயில் மாதிரி எடுப்பாங்கங்க.
அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு இந்த ஹேர் ஃபாலிங் ப்ராப்ளம், இந்த சின்ன வயசுலேயே நரைக்கிறது, ஓகேங்களா, நம்ம முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த எண்ணெய் தான். இதுக்கு பேர் வந்து பிசோனியா லீஃப்னு சொல்லுவாங்க, பார்க்க மருதாணி இலை மாதிரியே இருக்குங்க மேடம். இதுதான் உடம்புல இருக்கிற அலர்ஜி ப்ராப்ளத்தெல்லாம் மாற்றுறது, ஓகேங்களா, அந்த எக்ஸிமா, சோரியாசிஸு, பின்ன இது இல்லாமல் இந்த லேடிஸ்க்கு இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க் பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த இதுதாங்க. குடிக்கிறது சுடுதண்ணி, குளிக்கிறது பச்சை தண்ணியாக இருந்தாலே போதுங்க மேடம், பாதி வியாதி நம்ம உடம்புல இருந்து போயிடும். அதே மாதிரி வியாதிகளும் என்ட்ரி ஆகாது மேடம். இந்த ஹீட்டான விஷயத்துக்கு தான் வந்து எதையும் மெல்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு சாக்லேட்டே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா டைட் ஆகும், அதை வெயிலில் வச்சா ஹீட் ஆகும். அது மாதிரி இந்த சுடுதண்ணியை குடிக்கிறதுனால உள்ளே தேங்கியிருக்கிற எண்ணெய், இந்த மட்டன் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் சாப்பிட்ருவீங்க, அந்த கொழுப்பை ஃபுல்லாக கரைக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி உதவும். சரி பாருங்க மேடம், இதுக்கு பேர் வாதம் கொல்லின்னு சொல்லுவாங்க மேடம், ஓகேங்களா, வாதம் கொல்லி தமிழ் பேர் தான். இதுதான் மூட்டு வலிக்குங்க. இதில் ரெண்டு டைப் ஆயில் எடுக்கிறோம். ஒன்று வந்து பெரியவங்களுக்கு அதான் வர வழி, வயசாச்சுன்னா எனக்கும் சரி எல்லாத்துக்கும் வர்றதான் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டு எலும்பு கடையில் இருக்கிற பசை காஞ்சி போகிறதுனால உட்காரையில் எந்திரிக்கையில் வழி வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயசு நமக்கே தெரியும், ஓகேங்களா. அந்த டயத்தில் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஆறுதல் அவ்வளோதான். இன்னும் சூட் நல்லா இது கொஞ்சம் இப்போ தான் கிராம்பு பூக்குது சார், கிராம்பு, ஆமாம், அந்த லேஸ் இப்போ தான் பூத்து வருது. இன்னும் ஒரு 10-20 நாள் போயிருச்சுன்னா நல்ல பூ மாதிரி நல்லா பெருசாயிருங்க மேடம். அதுக்கப்புறம் நம்ம நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து தான் காய வைக்கணும். அப்படி ஒரு 15 கிலோ பூவை எடுத்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ தான் கிடைக்கும். அது கரெக்டாக சொல்ல முடியாது, முன்ன பின்ன இருக்கும். அதாவது இந்த வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம்பு மெல்றது வாரம் ஃபுல்லாக பண்ணின தப்பை மன்னிக்குமாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கிராம்பை கொடுத்தா துடிச்சிருவாங்க, அதனால் 1 கிளாஸ் தண்ணியில் 2-3 கிராம்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை நல்லா ஆறின வெட்டி வடுகேட்டுட்டு அந்த குழந்தைங்கள வாய் கொப்பளிக்கிற பழக்கம், அதை கொப்பளிச்சு முழுகுனாலும் ஓகே, துப்புனாலும் ஓகே, இது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சோம்டா அவங்களோட ஒரு 80 வயசில் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க கண்டிப்பாக. மெட்டாபாலிசத்தை செட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா மெண்டு அது எந்த சாப்பாடாக இருக்கட்டும் பேஸ்ட்டு பண்ணி கீழே இறக்குங்க, மோஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுதாங்க சாக்லேட், இது இன்னும் பப்பாளி மாதிரி பெருசாக பழுக்குங்க மேடம். குறுக்க வெட்டின பாவக்காய் விதை மாதிரி நிறையா இருக்கும், அதைத்தான் வறுத்து அரைப்பாங்க, ஓகேங்களா. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்கும் கொக்கோ பொடி, அதில் தான் அந்த சுகர் அப்படி இப்படின்னு ஏட் பண்ணி சாக்லேட்டாக கொண்டு வர்றது. கொக்கோங்கிறது மெயின் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க மேடம். இது வந்து நம்ம இந்தியன் ட்ரீ கிடையாது, சவுத் ஆப்ரிக்காவில் வந்து பயிரிடப்பட்டது, ஓகே, அவங்களோட வெல்கம் ட்ரிங்க்ஸ் எதாவது இருக்கும். இது எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்குங்க. ஏலக்காய் அது பார்த்தீங்களா மேடம், அது வந்து மஞ்சள் செடி மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு வேர் எந்திரிச்சு வரும், அதில் மணிமணியாக காய் இருக்குது பார்த்தீங்களா. அது எடுக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, குத்த வச்சு உட்காந்து ஒவ்வொன்றா தாங்க மேடம் எடுக்கணும். இன்னும் அதை எடுக்கிறதுக்கெலாம் மிஷின் வரல. அப்படி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஒரு 10 கிலோ எடுத்து காய வச்சோம்னா 1-1.5 கிலோ தான் கிடைக்கும், அதனால தான் இவ்வளோ விலைங்க. ஓகே அருண், அப்படியே அந்த மேலே இருக்கிற செடியும் காமி, அந்த செடியோட வேர் தான் அது. வேர் இல்லைங்க மேடம், அதுதான் செடி, அது செடி வேர் வரும். ஓகே, இது வந்து மரம் இல்லைங்க மேடம், வேற மரத்தில் வந்து இந்த கொடி சுற்றி இருக்கு சார், அந்த கிரீன் கிரீனாக இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே உருகி வெயிலில் காய போட்டால் உங்களுக்கு வந்து பிளாக் பேப்பர் தான், ஓகே, வெயிலில் டைரெக்டாக வெயிலில் காய போட்டாலே போதும், ஓகேங்க மேடம். அப்படி இப்படி முன்னாடி வாங்க சார். மேடம் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மிளகு வந்து யூஸ் பண்ணுறது தமிழ்காரவங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்க, ஏன்டா ரசம் குடிக்கிற பழக்கம் தமிழ் மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது எவ்வளோ யார் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்குள்ளே போன ரசம் வைக்க கூட தெரியாதுங்க மேடம். வெறும் தண்ணியில் புளியை கரைச்சி மிளகு பொடி போடுறது தான் ரசம், அது யாருக்கு இன்னும் வைக்க தெரியாது. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 10 மிளகு இருந்தாலும் பகைவன் வீட்டிலையும் உணவு உட்கொள்ளுன்னு சொல்லி ஒரு பழமொழி தமிழில் இருக்குது. அவன் விஷத்தவே போட்டால் அது முறிக்கிறக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது சார். இது நான் எதுக்கு சொல்கிறேன்டா, மிளகு மிளகு மாதிரி யூஸ் பண்ணுங்கள் மேடம். எல்லாருமே 1/4 கிலோ மிளகு வாங்கி அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து பவுடராக்கி வச்சிடுறாங்க, அதுக்கு நீங்கள் வெறும் மண்ணெளி வைக்கிறது பெஸ்ட், ஓகே. மிளகு மட்டும் யூஸ் பண்ணல, அப்பப்போ இடித்து போடணும், அப்போ தான் அதோடய நச்சுத்தன்மைகள், அந்த சாப்பாட்டுக்குள்ளே இருக்கிற நச்சுத்தன்மைகள் அது எரிக்கும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுங்கிறது, மனசு எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, ஓகே, அப்போ தான் நம்ம சாப்பிட்டாலும் ஜெமிக்கும், உறங்கினாலும் உறக்க வரும், மருந்து சாப்பிட்டாலும் அது வியாதியை குணமாக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு வ்ளாகாக இருந்திருக்கும். ஆனால் ஆக்சுவலி இந்த
கேரளா கும்லி தேக்கடி இங்கே எல்லாமே இந்த மாதிரி ஸ்பைசஸ் பிளான்டேஷன் போனோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மெடிசன்லாம் வாங்கியிருக்கு இந்த முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் லயாக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அதனால் அது சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரே ஒரு கோர்ஸ் மருந்துலாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் நிறையா ஏலக்காய், எனக்கு தான் பிரியாணினா ரொம்ப பிடிக்குமே அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யானை சவாரி. யானை சவாரி எக்ஸலண்ட். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. யானை சவாரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது, ரெண்டு பேரும் செம்மையாக ஃபன் பண்ணாங்க. ரதுவை வச்சுருந்தா சமாளிக்கவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே வச்சு இங்கே உட்காரவா முன்னாடி பின்னாடி லக்ஷயா, நீ கம்பியை முன்னாடி புடிச்சுக்கடா, அம்மா உன்னை புடிச்சுக்கல, அம்மா ஸ்ரதுவை புடிச்சுக்கிறேன் ஓகேவா? நல்ல யானை தாண்டா, தங்க யானைடா. ஆமா யானை சாமி தான் பாரு. ஆமா பிள்ளையாரப்பதான் யானை, நம்மளை பார்த்துப்பாங்க பத்திரமா. அது நேரம் விழுந்துருப்பான், அது மேல காது வைக்கணும்ல, முயற்சி பண்ணாத, பயமா இருக்கு எனக்கு. புடிச்சுக்கோ 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 ஸ்ரதுவா. எங்க இருந்து யானைக்கு கேக்குமா அப்படின்றாங்க, காது இவ்வளவு பெருசா இருக்கேன். அழக ஏறாங்கல்ல, வர வேண்டியது.